நிறைய குற்றச்சாட்டுகள், தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு அக்னீஸ்வரன் சொல்கிறாரு. உங்களுடைய பதில் என்ன? ஈரோட்டில் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் கார்டா, டெஸ்ட் கார்டா இருக்க போகுது? இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஆளும் கட்சியை எடை போடக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கு இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்குது. திரு அக்னீஸ்வரன் அவர்கள் பேசும் பொழுது எனக்கு உள்ளபடியே என்னால் சிரிப்பை அடைக்க முடியல, முழுமையாக சிரிச்சுக்கிட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு திரு பழனிசாமி அவர்கள் மட்டும் இந்த விவாதத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா, கடந்த 15 நாட்களாக அடைந்த கோபம், மன உளைச்சலை விட அதிகமாக அடைஞ்சிருப்பார். ஏன்னா களம் தெரியாம திரு அக்னீஸ்வரன் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. தேர்தல் களத்துல இருந்து பேசுறோம், மக்களை சந்தித்து அவர்களுடைய மனநிலையை அறிந்து அவர்களிடம் ஓட்டு கேட்டவர்கள், களத்துல இருந்து ஃபீல்டுல இருந்து பேசுறேன் அப்படிங்கிற முறையில ஃபீல்டு நிலவரம் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் இங்க ஈரோடு கிழக்குல வந்து பார்த்தா தெரியும். அதிமுகவினுடைய தேர்தல் பணிமனைகள் இன்றைக்கு காத்து வாங்கிட்டு இருக்குது, ஆட்கள் இல்லாம வேலை செய்வதற்கு. அதிமுகவினரே தேர்தல் பணிமனையில காத்து வாங்கினாலும் களத்துல முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் நிக்கிறாங்க. இல்ல நிக்கிறாங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க ஆளே வரமாட்டேங்கிறாங்கன்னு வருத்தத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அங்க வந்து எந்த ஒரு எழுச்சியும் இல்ல. அதிமுகவிற்கு, ஆளும் கட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, காங்கிரஸிற்கு மக்கள் அமோகமான வரவேற்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கடந்த 10 காலமாக அதிமுகவால வஞ்சிக்கப்பட்ட தொகுதியாக அந்த பகுதி இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சூழல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு திரு மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஈவேரா திருமகன் அவர்களுடைய பணி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவிடற்கரியது. கிட்டத்தட்ட 265 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள், முடிவடைந்த பணிகள் மட்டும் இருந்து அங்க நடந்து முடிஞ்சிருக்குது அந்த பகுதியில. அது இல்லாம சொன்னாங்க, இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் பற்றி பேசும்போது அதிமுகவினுடைய கூட்டணி இல்ல அமித்ஷாவினுடைய ஆசை பெற்ற அணியாக இன்னைக்கு பழனிசாமி அணி இருந்தாலுமே கூட, இன்றைக்கு அவங்க வந்து அஞ்சு நடுங்கக்கூடியது என்னன்னா, தயவு செய்து யாரும் பாஜக சார்பில் இங்க ஊர் பக்கம் வந்துடாதீங்க, ஓட்டு கேட்டோ நம்ம கூட்டணின்னு வந்துடாதீங்க, வந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, வாங்குற 5-10 ஓட்டும் போயிடும் அப்படிங்கிற ஒரு பதட்ட நிலையில, பய நிலையில இருந்துட்டு இருக்குது. எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க போய் ஆதரவு கேட்டாங்க, அவங்களும் ஆதரவு தர்றேன்னு பாஜக தரப்புலயே அறிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா? அதற்கான பாயிண்ட் என்ன, ஏன்னு சொல்றேன் பாருங்க. களத்திலேயே பேசி அதிமுக நிர்வாகிகளே பேசிக்கிறது ஒண்ணு, வேட்பாளரை அறிவிக்கிறதுல இருந்து, வேட்பாளர் வேட்பு மனு தாக்கல் பண்ணதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்க அதிமுக வாக்கு கேட்டு போகக்கூடிய இடங்கள்லயோ அல்லது அந்த வாகனங்கள்லயோ எந்த இடத்துலயும் பாஜகவினுடைய தலைவர்கள் படமோ கொடியோ எதுவுமே இடம்பெறல. அதிமுகவினுடைய கொடி மட்டும்தான் வச்சுதான் வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க திமுகவினுடைய கூட்டணி வேட்பாளர் வேட்பு மனு தாக்கல் செய்ய போகும் பொழுது அத்தனை கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் இருந்தாங்க. வாக்கு கேட்டு செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லா இடத்துலயும் அத்தனை கூட்டணி கட்சிகளினுடைய கொடிகளோடு தலைவர்கள், அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கலந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க இன்னைக்கு இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்ச அண்ணாமலை வந்து தைரியம் இருந்தா, இன்னைக்கு பழனிசாமி சொன்னார்ல, பொன்னையன் வெளில வந்து நாங்க எப்படி நட்பு கட்சிகளை எல்லாம் அவங்க கபலீகரம் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவங்க, அவர் அங்க வெளியில ஏதோ அறியாமையில பேசிட்டு இருக்கும் போது இங்க உள்ளார பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு நீ தான் போப்பான்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கு தைரியம் இருந்தால் பழனிசாமி அவர்கள் சொல்லட்டும், வாங்க நீங்க திமுக இதெல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்லுங்க. அதே நேரத்துல உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணாமலையை கூப்பிட்டு உட்கட்சி விவகாரங்கள் மட்டுமே உங்களுடைய வீக்னஸா நீங்க பார்க்கறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? அதை வச்சுதான் நீங்க ரொம்ப அதீத நம்பிக்கையில எதிர்கட்சியே இல்லைன்னு, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிய நீங்க நிறைவேற்றலங்கிறத மக்கள் உங்களிடம் கேட்பாங்கல்ல? எந்த மக்களும் அந்த மாதிரி கேட்கல. எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றிட்டு இன்னைக்கு இது ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் கிடையாது, மக்களை வந்து இங்க பாருங்க அறிவித்த எதுவுமே செய்யலன்னு கேட்பதற்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது ஒரு ஒரு நடந்திருக்க கூடாத ஒரு சம்பவமாக ஒரு இடைத்தேர்தல், அந்த சட்டமன்ற உறுப்பினர் மறைஞ்சிட்டாரு, அவர் விட்டு சென்ற பணிகள் இருக்குது, அரசினுடைய செயல்பாடுகள் இருக்குது. அரசு தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே அந்த பகுதியில வெறும் 355 கோடி ரூபாய்க்கு 10 காலமாக செயல்படாமல் இருந்த அந்த அதிமுக ஆட்சியால கைவிடப்பட்ட அந்த தொகுதியில சாலை போக்குவரத்து, கழிவு நீர், சாக்கடை இதை மட்டும் சரி பண்றதற்காக 255 கோடி ரூபாய் அறிவித்த அரசு மீண்டும் பத்தாதுன்னு கேட்டு 355 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கி இருக்குது. அதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்குது. இவர் சொன்னார்ல, சொத்து வரி
மின்சார வரி எல்லாம் மின்சார உயர்வு எல்லாம் மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அமுதரசன், எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி வேணும். என்னன்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மின்சார கட்டணம் குறித்து திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் ஒன்றை குறிப்பிடுகிறார். இந்த உயர்த்தப்பட்டது வந்து தேர்தல்னால இப்ப குறைக்க முடியாது, தேர்தல் முடிஞ்சு குறைக்கப்படும்ங்கிறார். அது எதன் அடிப்படையில் அவர் குறிப்பிடுகிறார்? மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க எங்க கிட்ட, அந்த கோரிக்கையின் அடிப்படையில நாங்க வந்து அதை குறைப்போம்ங்கிறாங்க. இது வந்து திமுக எப்படி பார்க்கிறது? இதை எப்படி பெட்ரோல் டீசல் விலை மாநில அரசினுடைய வருவாயை வரியை கட்டுப்படுத்திக்கிட்டு மாநில அரசு திமுக அரசு அந்த பெட்ரோல் டீசல் விலையை கம்மிப்படுத்தியதோ, அதே போல பால் விலையை கம்மிப்படுத்தியதோ, அதே போல மின்சார இந்த கட்டணம் ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்தின் பேரால் உங்களுக்கு தர வேண்டிய எந்த தொகையும் வராது, மின்சாரமே வழங்கப்படாதுன்னு மின்சாரம் பகிரக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் உத்தரவுப்பட்டது ஒன்றிய அரசு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒன்றும் தொழில்நுட்பம் இல்லாத காலம் இல்லை. இன்னும் எல்லாரும் ஒன்றும் நமது அம்மா நமது எம்ஜிஆர் மட்டும் படிச்சுட்டு இருக்குல்ல, அதனால மக்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சொத்து உயர்வுங்கிறது ஸ்லாப் முறையில் எந்த அடித்தட்டு மக்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களும் பாதிப்படையலைங்கிறத மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க.